வணக்கம் அன்பான உறவுகளே. இந்த தகவல்கள் நிகழ்ச்சியிலே தமிழ் சிவிக் ஆக்ஷன் மூலமாக பல்வேறு விடயங்களை எடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று பொது ஆரோக்கிய சம்பந்தமான, பொது சுகாதார சம்பந்தமான விடயங்கள், கோவிட் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை பற்றி டாக்டர் வரகுணன் அவர்களுடன் பேசியிருக்கிறோம். வணக்கம் டாக்டர் வரகுணன். வணக்கம் நீதன், உங்களை பார்க்க நல்ல சந்தோஷமா இருக்குது. உண்மையா நீங்கள் செய்யும் சேவைகள் பாராட்டுக்குரியவை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் அளித்த உங்களுக்கு நன்றி. நன்றி நன்றி டாக்டர் வரகுணன். நீங்க நல்ல பிஸியா இருப்பீங்க, இருந்தாலும் நேரத்தை ஒதுக்கி சந்தித்ததுக்கு மகிழ்ச்சி. முதல்ல இந்த இந்த பப்ளிக் ஹெல்த் கைட்லைன்ஸ் அல்லது பொது சுகாதார சம்பந்தமான விதிமுறைகளை பற்றி அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மாஸ்க் போடுங்கோ, கையை கழுவுங்கோ, சமூக இடைவெளி பண்ணுங்கோ எல்லாம் சொல்லி, சோசியல் டிஸ்டன்சிங் பற்றி கதை கேட்க, அது ஆழமான ஒரு விஞ்ஞான ரீதியான எடுக்கப்பட்ட முடிவுகள். அந்த முடிவுகள் கனடாவில் பொதுவாக பின்பற்றப்பட்டாலும் சிலருக்கு இன்னும் அது அதை பற்றிய பூரணமான விளக்கம் இல்லாமல் இருக்குது. அதே ஏன் இது செய்யணுமென்றதை பற்றி ஒரு சும்மா முதல்ல ஆரம்பத்தில் இந்த 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 கைட்லைன்ஸ் பின்பற்ற வேண்டியதுக்கு காரணம் என்ன? நிச்சயமா, அதாவது கைட்லைன்ஸ் என்று சொல்லக்கூடியவை வந்து எங்களுக்கு வழிகாட்டும் வழிமுறைகள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னமென்றால், காரில் போகல சீட் பெல்ட் போடுறது வந்து உயிரை காக்கும் என்று சொல்லி என்றோ அவர்கள் அதை எப்படி அதை கண்டுபிடித்தார்கள், இந்த சீட் பெல்ட்டை போடுறது வந்து உயிர் காக்கும் என்றால், விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மூலமாக. அதாவது இவ்வளவு நாளும் கார்ல போகல அடிபடையக்குள்ள கென உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன, சீட் பெல்ட் போடுறதால 90% உயிரிழப்பை தடுக்கலாம் என்று அதை கண்டுபிடித்தார்கள். அப்ப அதே மாதிரி தான் இப்ப நாங்கள் இந்த COVID-19 சமயத்திலோ அல்லது சாதாரணமாக ஒரு வியாதி எப்படி பரவுகின்றது, அந்த பரவலை நாங்கள் எப்படி தடுக்கலாம், இப்படியானவை வந்து தினமும் உலகத்தில் இருக்கும் பல பல்கலைக்கழகங்களிலும் மருத்துவ கல்லூரிகளிலும் ஆராய்ச்சிகள் மூலமாகத்தான் இவை வந்து இந்த கைட்லைன்ஸ்ன்றது வந்து எங்களுக்கு சொல்கிறார்கள். அவை சும்மா இருந்து ஒரு மேசையில இருந்து ஒரு பேப்பரையும் எடுத்து மாஸ்க் போட்டால் சரியாகும் இல்லை கை கழுவினால் சரியாகும்னு சொல்ற இல்லை. அப்ப கை கழுவி கொண்டு இருப்பவர்களுக்கும் கை கழுவாமல் இருப்பவர்களுக்கும் எவ்வளவு வீதத்திலே இங்கு தொற்று ஏற்படுகின்றது, மாஸ்க் போடுவதனால் என்பதை விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்து விட்டுத்தான் இதை சொல்கின்றார்கள். கிணவேர் கேட்கலாம், அதப்படி நீங்க சொல்லலாம், மாஸ்க் போடாமல் நான் உலகம் மாஸ்க் போடாமல் தெரியுற எனக்கு ஒன்றும் வேற இல்லையண்டு. அதுக்கு அதுக்கு சரியான பதில் என்னன்னா, நீங்க சீட் போடாமல் கார் ஓடி கொண்டு இருக்கலாம், சீட் போடாமல் கார் ஓடுறதுல ஆக்சிடென்ட் ஆகாமல் கிணவேர் இருக்கலாம். அதுக்காக இந்த பப்ளிக் ஹெல்த் பொது சுகாதார வழிமுறைகள் என்பவை விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சிகளுக்கு பிறகுதான் அவர்கள் இதை சொல்கின்றார்கள். குறிப்பாக இந்த கையில நான் வச்சிருக்கிறேன் இந்த மாஸ்க், இந்த மாஸ்க் போடுவதனால் 90% இந்த நோய் பரவலை தடுக்கலாம் என்பதை ஆணித்தரமாக நிரூபித்திருக்கிறார்கள். அதில் எந்த சந்தேகமுமே பட தேவையில்லை. அதாவது நமக்கு இதே வந்து நாங்கள் பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் நாங்கள் பேட்டியில சொல்லிக்கல, அப்ப சொன்ன மாஸ்க் வந்து போட தேவையில்லை, உங்களுக்கு தொற்று ஏற்பட்டால் மட்டும் மாஸ்க் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிச்சின. அப்ப எல்லாரும் கேட்கலாம், நீங்கள் அப்போ ஒன்று சொல்றீங்களா இப்போ ஒன்று சொல்றீங்களா? இதுல வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்க வேணும். இந்த தொற்றானது COVID-19 என்பது ஒரு புத்தம் புதிய தொற்று. இதுவரைக்கும் நாங்கள் உலகத்துல இந்த மாதிரி ஒரு தொற்றை நாங்கள் பார்த்ததில்லை, ஃப்ளூ பார்த்திருக்கிறோம். அப்ப இவற்றை பற்றிய ஆராய்ச்சிகள் படிப்படியாக நடந்து கொண்டிருக்கேக்குள்ளதான் தெரிஞ்சது, ஓ இந்த சின்ன ஒரு சிம்பிளான விஷயம், இந்த மாஸ்க் போடுறதால இவ்வளவு பேருடைய உயிர்களை காப்பாற்ற முடியும் என்பதை கண்டுபிடித்துத்தான் அவர்கள் அந்த வழிமுறையை மாற்றினார். அதான் நாங்கள் அமெரிக்காவில் கூட பார்த்தீங்களானால் ஜனாதிபதி சொல்வார், ஃபௌச்சி அப்போ ஒன்று சொல்றார் இப்போ ஒன்று சொல்றார் என்றால், நிச்சயமாக விஞ்ஞான ஆராய்ச்சிகள் அப்படித்தான். போன வருஷம் இருந்த ஒரு விஷயம் வந்து இந்த வருஷம் அப்படியே மாறக்கூடியது விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மூலமாகத்தான் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லலாம். அதுல அந்த நோயை பற்றிய விடயங்கள் அதிகமாக வர வர கொஞ்சம் அதிகமாக நம்பிக்கை உள்ள விடயங்களை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பது, அதிகமான தகவல்களை அதை பற்றி அறிகின்ற பொழுது இதுல ஒரு பொறுப்பும் இருக்குதானே. இப்ப நாங்க எங்களுக்கு மட்டுமில்லை, எங்களை சூழ்ந்திருக்கக்கூடியவர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குதானே எங்களுக்கு. அப்ப அந்த எங்களை பற்றி மட்டுமில்லை, எங்களை சூழ்ந்திருக்க குறிப்பாக அந்த வயது முடிந்தவர்களோ அல்லது பல்வேறு விதமான உடல் ஆரோக்கியங்கள் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு, இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் ஆக்களுக்கு உரிய பாதுகாப்பாப்ப, அப்ப இது இது உங்களை பற்றிய மட்டும் இல்லையா, அந்த அந்த தண்ணி குடிச்சிட்டு என்னால் ஓட முடியும் ஸ்டெடியா மட்டும் இல்ல, மெட்டாக்கள பாதுகாப்பு பற்றியும் பார்க்கணும் என்ற ஒரு விஷயம் இருக்குதானே.
நிச்சயமா நல்லொரு உதாரணம் சொன்னீங்க நீதன். அதாவது கிணவர் நிக்கிறது, நான் தண்ணி அடிச்சு போட்டு ஸ்டெடியா நிப்பேன், எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லையா? நீங்க போற வழியில இருக்கிற மற்றவையில பற்றி யோசிக்கணும், மற்றவையில மோதி எத்தனை உயிரிழப்புகள் வரலாம். அதே போலத்தான் இது வந்து உங்களுக்கு, அதாவது பல இளைஞர்களுக்கு, வயது குறைந்தவர்களுக்கு இந்த நோய் தொற்றினாலும் அவர்களுக்கு லேசான சில நோய் அறிகுறிகள் வரலாம், நோய் அறிகுறி இல்லாமலே இருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த காவி என்று சொல்ல காவி திரிகிறார்கள், அந்த வைரஸை காவி திரிந்து விட்டு இப்ப ஒரு பாருக்கு போய் நன்றாக என்ஜாய் பண்ற சமயம் இருக்குது. அப்ப நன்னா என்ஜாய் பண்ணி போட்டு பக்கத்துல இருந்தவர் ஒருக்கா இருமேக்குள்ள அதை நாங்கள் வாங்க, எங்களது உடல்ல வைரஸ் வேற, அதை நாங்கள் வீட்டை கொண்டு வந்து எங்களுக்கு இருக்கும் பெற்றோர்கள், வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு கொடுத்து, அல்லது வீட்டிலே இருக்கும் ஒரு அஸ்மா இருக்கும் ஒரு நோயாளிக்கு ஆகட்டும், அல்லது ஒரு சர்க்கரை வியாதி இருக்கிற நோயாளி ஆகட்டும், கொடுப்பதனால் இதனால் என்னென்றால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் அல்ல. ஆனால் சுயநலம் மிக்கவர்களாக நாங்கள் மாறிவிட்டோமோ என்கின்ற ஒரு அச்சம் தான் ஏற்படுகின்றது எனக்கு எல்லாம். நான் தினமும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 நோயாளிகளை பார்க்கின்றேன். அப்போ அவர்கள் எல்லாரும் வந்து கணபேர், 99% பேர் அதை இந்த நடைமுறைகளை கடைபிடிப்பவர்கள். ஆனால் அந்த அந்த ஒரு என்ன சொல்வார்கள், ஒரு குடம் பாலிலே ஒரு துளி விஷம் போல ஒருவருக்கு இது நடந்தாலும் அந்த கிராமத்துக்கே பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆமா, ஒருவருக்கு அந்த வருத்தம் இருக்கின்றது தெரிய முதலே அது பரவிவிடும் பலர் இருக்கின்றது. முக்கியமானது. அடுத்த கேள்வி அவங்ககிட்ட கேட்கிற டாக்டர், இப்ப போன ஃபர்ஸ்ட் வேவை விட இந்த முறை கொஞ்சம் அதிகமா வரவேற்கத்தக்க விடையாமனு சொல்லலாம், கூடுதலான நாட்கள் தங்களுக்கு கோவிட் வந்திருக்கின்றது வெளிப்படையா சொல்லினோம். என்ன சொன்னா இது அதாவது ஒரு ஸ்டிக்மா மாதிரி இருக்கே, அதை பற்றி சொல்லாம, அல்லது ஒரு வேலைத்தளத்துல வேற வந்தாலோ கடையில வந்தாலோ அதை பற்றி சொல்றதோ, இதை தவித்துக் கொள்றதன் மூலமா இல்ல அதை மறைக்கிறதன் மூலமா வந்து இந்த கான்டாக்ட் ரேசிங், யார் யாரோட தொடர்புல இருந்த வேண்டெல்லாம் காணக்கூடியதா குறைவா இருக்குது. கொஞ்சம் போன தடவை விட அதிகமாக கேள்விப்படக்கூடியதா இருந்தாலும் இன்னும் அந்த சமூகத்துல இது ஒரு ஒரு தகாத நோயை நான் பெற்று விட்டேன் வெளியில சொல்லக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதுன்றது எவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பான விஷயம்? நிச்சயமாக அது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம். நீங்க சொன்னது, அதாவது ஒரு ஸ்டிக்மா என்று சொல்லக்கூடிய ஒரு, இது ஒரு அருவருக்கத்தக்க விஷயம், அவரு கிட்ட போனால் ஏதோ எனக்கு உடம்புல ஒட்டி கொள்ள போகுதுன்ற மாதிரி. இது வந்து நாங்கள் பார்த்தோம்னா இப்ப மட்டும் இல்லை, இந்த எய்ட்ஸ் என்ற நோயை கண்டுபிடித்த போது கூட பல பேருக்கு இந்த பிரச்சனை. அதுக்கு முதல்ல நீங்கள் பார்த்தீங்களானால் இந்த ரத்த கண்ணீர் படம் பார்த்துருப்பீங்களா, அதுல எம்ஆர் ராதா வந்து குஷ்டரோகம், குஷ்டரோகம் வந்து இன்றும் வந்து இந்தியாவிலே எல்லாம் பாத்தீங்களா அவர்களுக்கு கிட்ட கூட போக மாட்டார்கள். ஆனால் COVID-19 என்பது ஒரு வைரஸ் தொற்று. நமக்கு சாதாரண சளி வர்றது, அதை விட ஃப்ளூ காய்ச்சல், ஃப்ளூ காய்ச்சல் வர்றது ஒருத்தரும் அதை பற்றி பெருசா கவலைப்படுற இல்லை, அது வந்து ஒரு என்ன சொல்றது, அது ஒரு திண்டத்தகாத ஒரு நோயை இன்னும் அறியப்படவில்லை. இது இன்னொரு வடிவமான ஃப்ளூ தான் இது. அப்ப இதுல வந்து நாங்கள் வெளியில எனக்கு இந்த வியாதி வந்தது, எனக்கு வந்திருக்கின்றது என்று சொல்வதில் வந்து எந்த விதமான தவறு, மற்றவர்களை பாதுகாக்க உதவும், மற்றவர்கள் உங்களிடம் இருந்து கற்று அந்த தகவலை நீங்கள் தெரிவிப்பது, அதுதான் அந்த ஒரு ஆப் ஒன்று வந்து ஃபோன்களில் வந்து இன்ஸ்டால் பண்ண சொன்னா அது பெரிய சக்சஸா வர இல்லை. ஏனென்றால் இந்த பாசிட்டிவா வந்தாக்களுக்கு அதுல போடுறதுக்கு பயம், ஏனென்றால் யாரும் தங்களது பக்கத்துல வந்தால் அந்த ஆப் வந்து தங்களை காட்டி கொடுத்துருமோ என்று சொல்லுது. அப்ப பாசிட்டிவ் என்று தெரிய வந்தால் அதற்கு உரிய முற்றிலுமான அந்த வழிமுறைகளை கடைபிடித்து ஒருவர் பாசிட்டிவ் வந்து, இப்போ முந்தி நீதன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, ஊர்ல இருக்கேக்குல இந்த சின்ன சிக்கன் பாக்ஸ் வந்தா என்ன செய்வினம் என்றால், ரூம்ல எனக்கு 2 தரம் வந்திருக்கு சிக்கன் பாக்ஸ், மேடது மம்ஸ், இந்த மாதிரி தொற்று நோய் வந்தா என்ன செய்வினம் என்றால் அவரை தனியா ஒரு ரூமுக்குள்ள விட்டுட்டு அவருக்கு வேப்பிலை எல்லாம் அங்க சுத்தி கிடையாது, ஒரு வேப்பில வந்து ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினி வச்சுட்டு அந்த ஜெயிலுக்குள்ள சாப்பாடு போடுற மாதிரி தான் போடுவினம். அப்ப முந்தி எங்களுக்கு செல்போனும் கிடையாது, டிவியும் கிடையாது, அப்ப அந்த நேரத்துல இருந்து நாங்கள் நிறைய புத்தகங்கள் வாசினாங்க. இப்ப அந்த குவாரண்டைன் என்றத ஒரு பெரிய கஷ்டப்படுற விஷயமா மாறிட்டது. என்ன சொல்றீங்க? அது ஒரு முக்கியமான விஷயம். அதுல சில நேரங்கள்ல இந்த வேலை தளங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்குது. இப்ப போகாவிட்டா சம்பளம் கொடுக்க சிக் டேஸ் இல்லையாண்டு சில பொருளாதார காரணங்கள் இருந்தாலும் பொதுவாக ஒரு பாதுகாப்பு கருதி ஒரு வருத்தம் வருகின்ற பொழுது அது தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதும் அதை பற்றிய விடயங்களை தங்களோடு தொடர்புத்தவர்களுக்கு அறிய தருவதும் முக்கியம். என்ன முதல்ல தங்களோட இது வந்த உடனே அதுக்கு முதல் ஒரு 3-5 நாளுக்கு யாரோட பழகினாங்கன்றத சொன்னா தான் அவையும் அதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன்னா அவையில வீடுகளிலேயும் வயசானவர்கள் இருப்பார்கள். அதனால் அடுத்த கேள்வியா அந்த அந்த குறிப்பான சில
பாப்புலேஷனுக்கு. நீங்க சொன்ன மாதிரி சில வருத்தங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆக்கள், டயபெட்டிஸ் அல்லது ஆஸ்மா போன்ற அல்லது சுவாசப்பை சம்பந்தமான வருத்தங்கள் இருக்கக்கூடிய ஆக்களுக்கு, மற்றது முதியவர்கள். முதியவர்களோட பேசுகின்ற பொழுது சரியா பலர் சரியான பயந்த நிலையில இருக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா ஒரு 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 எப்ப என்ன ஒரு அவையை சுத்தி இருக்கிற ஆக்கள் தங்களுக்கு பாதிப்பு கொண்டு வந்துடும் என்ற ஒரு உள அழுத்தத்தோடையும் மன உளைச்சலோடையும் இருக்கக்கூடியதா பார்க்கக்கூடியதா இருக்குது. அவைக்கு இம்பாக்ட் பண்றதுக்கு என்ன காரணம், அதோட அவை அவை என்ன செய்யலாம் இப்படியான இதை தடுத்துக் கொள்வதற்கு? நல்ல கேள்வி இனிதன். அதாவது பாத்தீங்கன்னா நமது உடலில் ஒரு கிருமி உள்ளே வருகின்றது, அது பாக்டீரியாவா இருக்கலாம் வைரஸாக இருக்கலாம், வரும் எல்லோரையுமே அது பாதிப்பதில்லை. ஏனென்றால் நமது உடலிலே இயற்கையாகவே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கின்றது. அப்ப வைரஸ் ஒன்று எங்களோட உடம்புக்குள்ள போச்சென்றால் அந்த உடம்பு உள்ள இருக்கிற அந்த ஆன்டிபாடிஸ் என்று சொல்லக்கூடிய நோய் எதிர போர் வீரர்கள் என்று வச்சுக்கொள்வோம். அப்ப ஆன்டிபாடிஸ் வந்து அதை ஃபைட் பண்ணி அதை சண்டை பிடிச்சு அதை அழித்து விடுவதனால் நமது உடலிலே வந்து குறைஞ்ச தாக்கத்தோடு அது நின்று விடுகின்றது. அப்ப வயது ஆக ஆக இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைந்து கொண்டே வர துவங்குகின்றது. அப்ப அது வந்து இயற்கை, அதை நாங்கள் ஒன்றும் செய்யலாது. அப்ப வயதானவர்கள் குறிப்பாக 70-75 மேல் இருப்பவர்கள், எனக்கு தெரிந்து 90 வயது இருப்பவர்கள் ரெண்டு பேருக்கு நோய் வந்து அது அவர்கள் நன்றாக குணமாகி விட்டார்கள். அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி வயதாகும் போது குறைந்து கொண்டு வருவதனால் அவர்களுக்கு இந்த ரிஸ்க் குரூப்ல அவர்கள் முதலிடத்தில் இருக்கின்றார்கள். அதை விட சர்க்கரை நோய் இருப்பவர்கள், டயபிட்டிஸ் இருப்பவர்களுக்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து மிக மிக குறைவாக இருப்பதனால் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்னொன்று வந்து புற்றுநோய் வந்தவர்களுக்கு, இப்ப புற்றுநோய் வந்து அவர்கள் புற்றுநோய் வந்தாலே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைய துவங்கிவிடும். அதோட கீமோதெரப்பி, ரேடியேஷன், இவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்திருப்பவர்களுக்கு இன்னும் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அப்ப இதுல நாங்கள் என்ன சொல்றோம் என்றால் அஸ்மா போன்ற சுவாச, இது வந்து ஒரு தொகுதி நோய். அப்ப அஸ்மா போன்ற சுவாச நோய் இருப்பவர்கள், புகை பிடிப்பவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அதை சிஓபிடி என்று சொல்லக்கூடிய அந்த எம்ஃபெசிமா என்று சொல்லக்கூடிய அந்த சுவாச நோய், இதய நோய் இருப்பவர்கள், அதை விட சில காரணங்களுக்காக இப்ப ருமெட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சில ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் இருப்பவர்கள், இந்த ஸ்டீராய்டு என்னும் மருந்து எடுத்துக்கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கும் வந்து இந்த உடலின் எதிர்ப்பு சக்தி மிக மிக குறைவாக இருக்கும். அப்ப அதை பற்றி நாங்கள் சரி எங்கட நான் ஒரு டயபெட்டிக், நான் வந்து வயது முதிர்ந்தவர், 80 வயதை சேர்ந்தவர் என்றால் அதை பற்றி நாங்கள் பயப்பட வேண்டும். ஆனால் நாங்கள் உரிய பாதுகாப்பு எடுப்பதன் மூலம் நிச்சயமாக இந்த கோவிடை வெல்லலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதில் அவதானமாக இருப்பது முக்கியம். அதே நேரத்தில் அந்த பயமே வாழ்க்கையை ஆக்கிரமித்துக் கொண்டாலும் அது வேற வேற வருத்தங்கள் வருவதற்கும் அதிகமான காரணமாக அமைந்திடும். அவை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வயதானவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஆதரவான முறையிலே, அவர்களுக்கு பாதுகாப்பான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. எல்லாரும் இருக்க கேள்வி இப்ப வேக்சின் வரும் உண்டு. ஏன்னா இது இப்படியே அடுத்தடுத்து வந்து இந்த வேக்சின் கேக்குறத நீங்க கேக்குறத பார்த்து அந்த வரும் ஆனா வராது. அதாவது வேக்சினை பற்றி நாங்கள் முதலில் ஒரு தெளிவான விஷயத்தை புரிந்து தெளிவு வேணும். வேக்சின் என்றால் என்ன? இப்ப நாங்கள் வேக்சின் நாங்களுக்கு தெரியும், மீசல்ஸ், மம்ஸ், ரூபெல்லான்னு சொல்லக்கூடிய நாங்க போடுற வேக்சின். அப்ப ஒரு வேக்சின்ல என்ன இருக்குண்டால் அந்த ஒரு குறிப்பிட்ட அதனுடைய வீரியத்தை குறைத்து அல்லது அதை கொன்று அதை உடலிலே செலுத்தும் போது அது வீரியம் குறைந்தபடியால் அது பெரிய தாக்கம் இருக்காது. அப்ப இந்த உடலிலே என்ன செய்தென்றால் இந்த உடல் வந்து அதற்குரிய ஆன்டிபாடிஸ் எதிர் அணுக்களை தயார் செய்து தயார் நிலையில் இருக்கும் போது அதுதான் ஃப்ளூ ஷாட் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் போடுறோம். அப்ப நீங்க ஃப்ளூ ஷாட் பாத்தீங்களா ஒவ்வொரு வருஷமும் போட வேண்டிய ஃப்ளூ ஷாட். இதே பார்த்தீங்களென்றால் நாங்கள் சின்ன வயசுல போட்ட அந்த சிக்கன் பாக்ஸ் வந்து அல்லது இந்த மீசல்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் லைஃப்ல ஒருக்கா போட்டாலே அது தயாராகிவிடும். அப்ப ஒவ்வொரு வைரஸுக்கும் வந்து ஒவ்வொரு கால அளவு இருக்கின்றது. இது வந்து ஒரு வைரஸ், இந்த மார்ச்ல தான் நாங்கள் ஓரளவுக்கு இதோடைய விளக்கம் தெரிந்தது. இப்ப நீங்கள் ஒரு 2 முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபைசர் கம்பெனி ஒரு நல்ல ஒரு செய்தி சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் பரிசோதித்த விதத்திலே இந்த பரிசோதனை எப்படி செய்கின்றார்கள் என்றால் இப்ப ஒரு பேச்சுக்கு சொன்னால் ஒரு 1000 பேரை எடுப்பார்கள். 1000 பேரை எடுத்து
500 பிரித்து இந்த 1500 பேருக்கு வேக்சினை கொடுப்பார்கள், இன்னொரு 500 பேருக்கு வெறும் திரவத்தை கொடுப்பார்கள், வேக்சின் இல்லாத திரவத்தை. இது வந்து இந்த டபுள் பிளைண்ட் ஸ்டடி என்று சொல்வது. அங்கு பெற்றுக்கொள்பவர்களுக்கும் அதில் என்ன இருக்கு என்று தெரியாது, எந்த குரூப் என்று தெரியாது, அதை செலுத்தும் அந்த டாக்டர்ஸுக்கும் எந்த ஏர் என்று தெரியாது, ஏருக்கு என்ன கொடுக்குறோம் என்று தெரியாது. அவர்களை நாங்கள் மானிட்டர், நான் சும்மா ஒரு நம்பருக்கு சொன்னான், இது வந்து பல்லாயிரக்கணக்கான மனித தொண்டர்கள் ஹியூமன் வாலண்டியர்ஸை வச்சு செய்கிற விஷயம். அதுல பார்த்து அதை டேட்டா அனலைஸ் பண்றது இன்னொரு குரூப். அவையில் வந்து பார்த்து சொல்லியிருக்கணும் என்றால், இவர்கள் தயாரித்த வேக்சின் வந்து இப்ப 90% வந்து அது நல்ல பலனை கொடுக்கின்றதுன்னு சொல்லி. அப்ப இதுதான் இந்த ப்ரிலிமினரி ரிசல்ட்ஸ் என்று சொல்றது. அப்ப இதுக்கு அடுத்தபடியாக அவர்கள் அந்த சைடு எஃபெக்ட்ஸை பார்க்க வேண்டும். அதுக்கு மேல அவர்களது ப்ரொடக்ஷன், மாஸ் ப்ரொடக்ஷன், இதுல ஒரு சின்ன ஒரு கவலைக்குரிய விஷயம், அதையும் அதை அவர்கள் சரி பண்ணி விடுவான் நினைக்கின்றேன். இந்த வேக்சினை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு வந்து -56°C ஸ்டோர் பண்ணினா தான் அது வேலை செய்யும்னு சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இது வந்து எங்களோட பழைய புராண கதைகள்ல மாதிரி, அதாவது அம்ப எடுக்கணும், இந்த மந்திரம் சொல்லணும், அந்த விடுகிறதுக்குள்ள அம்ப விடணும், வாசல்லையும் இருக்கக்கூடாது, வெளியிலையும் இருக்கக்கூடாது, இப்படியாக பல சிக்கல்களை இப்ப இருக்கு. ஆனா அவர்கள் தீர்த்து விடுவார். எல்லாரும் வந்து மிக உச்ச கட்டமான விஞ்ஞானிகள் இதில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்ப நீங்கள் பார்த்தீங்கனாலும், இப்ப தயாரிக்க தொடங்கினாலும் இன்னும் குறைந்தது ஒரு 4-5 மாதங்களாவது ஆகும் எங்களுக்கு கைவசம் வந்து சேர்வதற்கு. ஆனால் அது வந்து சேர்ந்த பின்னால் அது வேலை செய்யுமா வேலை செய்யாதா, அல்லது ஃப்ளூ வேக்சின் ஒவ்வொரு வருஷமும் மாற்றி கொண்டிருப்பதை போல இந்த வைரஸும் ஒவ்வொரு மாதமும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. முதல் கட்ட அலையிலே வந்த வைரஸ் வேற, இப்ப வந்த வைரஸ் கொஞ்சம் வித்தியாசம் என்று சொல்லி கூட இந்த பீதிய கிளப்புறாங்க ஐயா, இந்த மாதிரி வடிவேல் சொல்ற மாதிரி பீதிய கிளப்புறாங்க ஐயா. அப்படியா வேக்சின் வருவது வரட்டும், ஆனால் நாங்கள் இப்ப செய்ய வேண்டியது என்ன என்பதுதான் முக்கியம். இந்த வேக்சின் சம்பந்தமான விளக்கம் முக்கியம் என்னன்னு சொன்னா, அது இந்த சைட் விஞ்ஞானத்தின் மூலமா சில விஷயங்களை ஃபாஸ்டா செய்யலாம், சிலதளுக்கு ஒரு 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 நேரம் கொடுக்கணும். சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்றது அதுல பார்க்க பாத்தீங்கன்னா, எய்ட்ஸ் கூட ஒரு வைரஸ், ஆனா அதுக்கு வேக்சின் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி எங்கட என்ன சொல்றது, காமன் கோல்ட், தடிமலுக்கு வந்து வேக்சின் கிடையாது. அப்ப இது வந்து வரும், நல்ல நம்பிக்கை இருக்கின்றது, நம்பிக்கையோடு காத்திருப்போமாக. ஆனால் வேக்சீனை விட எங்களது உயிரை பாதுகாக்கக்கூடிய கருவி நம் கையில் இருக்கின்றது, அது வந்து இந்த மாஸ்க். மற்றது கை கழுவுறது அடிக்கடி. ஊர்ல எல்லாம் சொல்லுவீங்க நீதன், உங்களுக்கும் கூட அம்மா அப்பா சொல்லிருவினம், தம்பி வெளியில போயிட்டு வந்த நீ கை கால் முகம் கழுவி போட்டு உள்ளுக்கு வாண்டு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, மருத்துவர்கள், தாதிமார்கள், இதிலே பயிற்சி எடுத்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா, இது கோவிட் வர்றதுக்கு முன்னாடியே மருத்துவ கல்லூரிகளிலேயே சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து நான் எல்லாம் என்ன ப்ரொஃபஸர் வந்து போர்டை விட்டு வெளியிலேயே துரத்தி இருக்கிறார், ஏனென்றால் நான் ஒரு பேஷண்ட்டை தொட்டுட்டு கை கழுவாமல் வந்து அவருக்கு கை கொடுத்ததுக்காக. அப்படியான பயிற்சி பெற்றவர்களுக்கு தெரியும். இப்பொழுது வந்து இது ஒரு நாங்கள் நல்ல விழிப்புணர்வு இருக்கின்றது, அப்படியா கவலையே பட தேவையில்லைன்னு நினைக்கின்றேன். இந்த அடுத்த கேள்வி, கடைசி கேள்விக்கு போறதுக்கு முதல் இந்த ஃப்ளூ ஷாட்டை பற்றி ஒரு கலைப்போம். இந்த COVID-19 வேக்சின் இல்லை, வழக்கமாக எடுக்கிற ஃப்ளூ ஷாட்டையும் பலர் எடுக்கிற இல்லை. ஃப்ளூ ஷாட் எடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றி ஒரு கலைப்போம். இந்த டைம் எடுத்துக்கொண்டு முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்களென்றால், ஒவ்வொரு வருடமும் ஃப்ளூ, அதாவது இன்ஃப்ளூயன்சா என்று சொல்லக்கூடிய அந்த வியாதி, ஃப்ளூவால் இறக்கும் நபர்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட கனடாவிலே போன வருஷம் பார்த்தீங்கன்னா 4500 பேர் ஃப்ளூவால் இறந்திருக்கிறார்கள். அமெரிக்காவிலே 10,000 மேலே இறந்திருக்கிறார்கள், அதில் குழந்தைகள் கூட அடக்கம். அப்ப இந்த ஃப்ளூ என்பது திருப்பியும் இதே மாதிரி தான் ஒருத்தரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவும். கோவிட் என்பது இதுவரைக்கும் சொல்கிறார்கள் இந்த ட்ராப்லெட், அதாவது இப்ப நான் கதைத்து கொண்டிருக்கும் போது என்னுடைய வாயிலிருந்து விழும் உமர்நல் நீரோ அல்லது மூக்கில் இருந்து வரும் அந்த நீரோ கீழே விழுந்து அது பட்டாத்தான் வரும். ஆனால் ஃப்ளூ அப்படி இல்லை, ஃப்ளூ காற்றிலே கூட பரவும். அப்ப ஃப்ளூ என்பதும் ஒரு ஆட்கொல்லி நோய். அப்ப ஃப்ளூ வேக்சின் எடுப்பதன் மூலம் சிம்பிளாக உங்களோட டாக்டர்கிட்ட போயோ அல்லது உங்களோட ஃபார்மசிட்ட போயோ ஒரு ஃப்ளூ வேக்சின் எடுக்கிறதால நிச்சயமாக பல உயிர்களை நாங்கள் காப்பாற்றலாம். அப்ப ஃப்ளூ வேக்சின்லையும் 2 விதமான வேக்சின் இருக்குன்னு சொல்லினோம். ஒன்று வந்து 65 மேற்பட்டவர்களுக்கு வந்து இந்த டபுள் டோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹை டோஸ் வேக்சின் கொடுக்கிறார்கள். ஆனால் அது துரதிருஷ்டவசமாக
அது நிறைய ஆர்டர் பண்ணாமல் விட்டார்களோ என்னமோ தெரியவில்லை அரசாங்கம். அதுல பயங்கர ஷார்ட்டேஜ் வந்துடுது. அப்ப நாங்கள் இப்ப என்ன சொல்றோம்டா பேஷண்ட் கிட்ட, உங்கள் மருத்துவர்கிட்டயோ ஃபார்மசிலேயோ என்ன வேக்சின் இருக்கோ ஃப்ளூ வேக்சின், தயவு செய்து அதை போட்டுக்கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கும் அதை போட, 6 மாதத்திலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரை போடலாம். முதன் முறையாக நீங்கள் ஃப்ளூ ஷாட் எடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் 2 தரம் போட வேண்டியது. அதாவது இப்ப ஒருக்கா போட்டுட்டு அடுத்த மாசம் ஒருக்கா போடுவேன். முக்கியமாக குழந்தைகள், இப்ப 1 வயசு குழந்தைய வந்து போன வருஷம் ஃப்ளூ ஷாட் போட்டிருக்க மாட்டினம், அவைக்கு இப்போ ஒருக்கா போட்டுட்டு அடுத்த மாசமும் ஒருக்கா 2 தரம் போடணும் முதன்முறை எடுக்கிறார்கள். மற்றவர்களுக்கு ஒருக்கா எடுத்து விட்டால் ஏர்லியா, இப்ப ஃப்ளூ சீசன் இன்னும் அந்த உக்கிரமா இன்னும் வரையில்லை, வரதுக்கு முன்னால எடுத்தால் நிச்சயமாக நாங்கள் ஒரு பாதுகாப்பான சமூகமாக மாறலாம். அதே நேரத்துல எந்த வருத்தம் வந்தான்னு தெரியாது, அந்த கன்ஃபியூஷன் நிலையும் இருக்காது. ஃப்ளூ வரா வெள்ளடி ஃப்ளூ வந்தா அப்புறம் இருக்கத்தான் போகுது. நீதன் ஏனென்றால் ரெண்டுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அறிகுறிகள் தான் இருக்குன்னா. ஆனால் இந்த COVID-19 பார்த்தீங்களானால் கணவர் சொல்றது வந்து எனக்கு வந்து இந்த டேஸ்ட் தெரியாமல் இருக்குது, மனம் தெரியாமல் இருக்குது, நல்ல மனசு வந்து நல்ல மிளகாய் பொடி போட்டு சமைக்கிறான், ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியல. இது வந்து கோவிடுக்கே உரிய ஒரு ஒரு அறிகுறியாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். இல்ல ஃப்ளூ ஷாட் எடுத்து ஃப்ளூ வராமல் இருந்தா உங்களுக்கு வந்த அந்த அந்த பயம் குறைவா இருக்கும். இருந்தாலும் ஒரு 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 பெர்சன்டேஜுக்கு ஃப்ளூ வராமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக. ஏன்னா ஃப்ளூ ஷாட் எடுத்தாலும், ஆனா என்ன சொல்றாங்கன்னா ஃப்ளூ ஷாட் எடுத்தீங்களா அந்த ஃப்ளூண்ட பாதிப்பு வந்து மிக குறைவாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். கடைசி கேள்வி டாக்டர், நாங்கள் இதை பற்றி நிறைய கலைக்கலாம், நாங்கள் புறம் திருப்பி சந்திப்போம் இதை பற்றி கூட கலைக்கிறது. ஏன்னா நிலைமைகளும் மாறிக்கொண்டு போகுது, பொது ஆரோக்கிய பொது சுகாதார விதிமுறைகள் எல்லாம் மாறிக்கொண்டு போகுது. இருந்தாலும் இந்த இறுதிய கல்வி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வியாக இருக்கக்கூடிய அல்லது ஒரு முக்கியமான கவலையாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து உளநிலை சம்பந்தமானது, மன உளைச்சல், ஒரே ஆக்களோட வீட்டுக்குள்ளே எவ்வளவுதான் விருப்பம் இருந்தாலும் ஒரே சூழல்ல கனகாலமா இருக்க குடும்ப பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அன்பும் அதிகமா வந்திருக்கலாம் சில நேரங்கள் ஒன்றா இருக்க பிள்ளைகளோட பழகிறதில் நிறந்தாலும் பல்வேறு விதமான சிக்கல்கள் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த வீட்டுல இருந்து வேலை செய்யற வீட்டுல இருந்து படிக்கிற அந்த சிக்கல் எல்லாம் உளநிலை சம்பந்தமான விஷயங்கள் மற்றது அசால்ட் கூடியிருக்குது, பெண்களுக்கு எதிரான வன்முறை கூடியிருக்கெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ல பார்க்கக்கூடியதா இருக்குது. என்ன செய்யலாம் இந்த 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 காலப்பகுதியில் நீடிச்சு கொண்டு போகுது மாசம் மாசமா மென்டலி வெல்லா இருக்கிறது, அதாவது உள வளத்தை நல்லா வச்சிருக்கிறது என்ன செய்யலாம்? நல்ல கேள்வி நீதன். இப்ப நீங்கள் மருத்துவத்திலிருந்து உள நலத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நான் யோசிப்பது பர்சனலா இந்த மாதம் வந்து என்னென்றால் இந்த மாதம் வந்து எங்களது கார்த்திகை மாதம், எல்லோருக்கும் தெரியும் இது மாவீரர்கள் மாதம். அங்கு ஊரிலே நாங்கள் இருக்கும்போது நடந்த போர் சூழலை யோசித்து பார்க்கிறேன் நான். போர் சூழலிலே வந்து நாங்கள் என்ன செய்தோம், கரண்ட் இல்ல வழியில, ஊர்ல இருந்தவர்களுக்கு தெரியும் கரண்ட் இல்ல வழியில, சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு தெரியாது, வெளியில போனால் உயிரோட திரும்பி வருவோமோ இல்லையோன்னு தெரியாது. நமக்காக உயிர் நீத்த அத்தனை தியாகிகள் இந்த மாதம் நினைவு கூறுகிறோம். அப்படியான சூழலில் இருந்து வந்துவிட்டு நாங்கள் இப்ப நாங்கள் வந்து இது உளநலத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதாவது கண்ணதாசனின் பாடலில் கேட்டோம் என்றால், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று சொன்ன வார்த்தை தான். இது வந்து ஒரு போர்க்காலம் என்று யோசித்து வைப்போம். நிச்சயமாக இந்த வைரசுக்கு எதிரான போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போர்க்காலத்திலே நாம் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? கணவருக்கு வந்து வேலையில பிரச்சனைகள், வேலைக்கு போகாமல் சம்பளம் வர, ஆனால் யோசித்து பாருங்கள், நாங்கள் இருப்பது கனடாவிலே, யாருமே பட்டினி கிடந்து சாக போவதில்லை. கனடிய அரசாங்கம் எல்லோருக்குமே ஒரு வழியை வைத்திருக்கின்றது. இப்படியான இந்த பாசிட்டிவ் திங்கிங், நல்ல விஷயங்களை இந்த நேரத்திலே நாங்கள் யோசித்து பார்க்கலாம். அது மட்டுமல்ல, எனக்கு பின்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் இருக்கின்றன, அதுதான் என்னுடைய பொழுதுபோக்கு. எத்தனையோ நூல்களை வாசிக்கலாம், நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ளலாம். என்னென்றால் நீங்க பாத்தீங்களா, இது வந்து ஒரு ஐடி யுகம், ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யுகம். கையிலே செல்போனை வைத்துக்கொண்டு குறிப்பாக நமது சமூகத்திலே இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இப்ப இந்த நிகழ்ச்சியையும் ஃபேஸ்புக்ல தான் பார்த்து கொண்டிருப்பார் நினைக்கிறேன். ஃபேஸ்புக் அந்த சமூக ஊடகங்கள் வந்து நம்மை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கின்றன. நமக்கு பக்கத்தில் இருப்பவரோடு பேசுவதற்கு நேரம் இருக்காது, ஆனால் எங்களது அந்த குரூப், அந்த வாட்ஸ்அப் குரூப்போடு நாங்கள் இருந்து சண்டை போடுவோம், வீடியோ பரிமாறுவோம், எல்லாம் மீம்ஸ் பரிமாறுவோம். இதெல்லாம் தேவைதானா? தேவைதான்.
அதாவது ஒரு அளவுக்கு நம்ம நண்பர்களோடு தொடர்பில் இருக்கலாம், ஒரு அளவுக்கு அதை விடுத்து ஏதாவது புதிய கலை ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் அல்லது ஏதாவது புதிய சிந்தனைகளை உருவாக்கலாம். இது ஒரு தற்காலிகம், இதுவும் கடந்து போகும். யோகர் சுவாமிகள் சொன்ன ஒரு வாசகம் ஞாபகம் வருகின்றது, எப்பவோ முடிந்த காரியம் ஒரு பொல்லாப்பும் இல்லை என்ற நல்ல செய்திதான். எனக்கு நான் சொல்லுவது பாசிட்டிவ் திங்கிங். ஆனால் ஒரு வேதனையான விஷயம் நீதன் சொல்றதன்று கோயிக்க கூடாது. ஒரு திருமணமோ அல்லது ஒரு பிறந்த நாளோ கொண்டாடுவது என்பது மிக சந்தோஷமான விஷயம். ஆனால் இன்று நாங்கள் பார்த்தீங்களானால் ஒன்டாரியோவில் 1400 மேலே புதிய நோயாளிகளை அறிந்திருக்கிறார்கள். நான் ஃபேஸ்புக்கில் கணக்க இந்த திருமணங்கள் லைவாக பார்க்குறேன், சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைய கல்யாணம் முடிக்கினம், எல்லாரும் இருந்து வாழ்த்தினம். ஆனால் இந்த கட்டத்தில் நமக்கு அது தேவைதானா? அந்த கல்யாணத்தை ஒரு பின் போடலாமா? அல்லது அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தை நாங்கள் நமது குடும்பம் உறுப்பினர்களுக்குள்ள மட்டும் வைத்துக் கொள்ளலாமா? இது நான் எந்த ஜட்மெண்ட்டும் சொல்ல வரவில்லை, நான் இப்படி செய்யுங்கோ அப்படி செய்யுங்கோ சொல்ல வரவில்லை. ஆனால் இந்த ஒரு திருமணத்தால் நீங்க பார்த்தீங்களானால் எத்தனையோ திருமணங்களால் எத்தனையோ பேருக்கு நோய் தொற்றி இருக்கின்றது. பிறந்த நாள் சாமத்திய வீடுகள், இதனால் எத்தனையோ நோய் பரவுவதற்கு காரணமாக இருப்பதை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு நாங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக இந்த கோவிடை வெல்லலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. நன்றி, நன்றி டாக்டர் வரகுணன் அவர்களே. நிச்சயமாக நாங்கள் ஒரு ஒரு காலகட்டத்தில் எந்த நாட்டில் இருக்கின்றோம் என்று தெரியாத அளவுக்கு அந்த கொண்டாட்டங்களும் பல ஒன்றாக கூடி நின்று படம் எடுப்பது போன்ற விடயங்களை பார்க்க முடியாது இருந்தது. ஒரு விதமான மாஸ்க் இல்லாமல், சோசியல் டிஸ்டன்சிங் இல்லாமல், ஒரு விழிப்புணர்வு தேவை. பொறுப்பான குறிப்பா சொல்ல போறேன், ஏன்னா இப்ப போன கிழமை கூட ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டவை. அப்ப நான் சொன்னேன், தயவு செய்து வேண்டாம் பர்த்டே பார்ட்டி, சீச்சி அங்க ஒருத்தருக்கும் தெரிய போறது இல்லை, நீ சைலண்டாவா, நாங்க சைலண்டா போவோம், வடிவா கார் எல்லாம் கிட்ட நிக்காமல் தொடர்ந்து போவோம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே நாங்கள் இப்படி சொல்வதால் இப்ப மற்றவர்களுக்கு தெரியுமோ தெரியாது. இப்ப இது வந்து ஸ்ரீலங்காவில பாத்தீங்களா, கர்ஃபியூ போட்டு ஆமி உங்களை பிடிச்சோண்டே உள்ள. கனடா அப்படிப்பட்ட நாடு இல்லை, ஒரு திறந்த ஒரு முழுமையான ஜனநாயக நாட்டிலே நாங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்கின்றோம் என்றத அந்த நிலையை விடுத்து எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் கோவிடை வெல்லலாம். நிச்சயமா, அந்த அந்த பொறுப்புள்ள சமூகமாக, அதாவது ஒரு ஒரு உயிரின் இழப்பின் வழியை தெரிந்த சமூகமாக நாங்கள் எங்களை பற்றி யோசிக்கின்ற பொழுது அந்த பொறுப்புணர்வு வரும் என்று நம்புகின்றேன். நிச்சயமாக பல்வேறு விதமான யுக்திகளை கூறியிருந்தீர்கள். உள்ள வளம் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய விடயங்கள் என்று நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அசாதாரண நிலை, இதில் எல்லாமே சாதாரணமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் என்றால் மன உளைச்சல் ஏற்படுவதற்கு. இப்பொழுது பிள்ளைகள் வழக்கமாக படித்தது போல் இப்பொழுதும் படிப்பார்கள் என்றோ, அல்லது உங்களுக்கு வழக்கமாக இருப்பது போல் வேலை இப்பொழுதும் இருக்கும் என்றோ இல்லாமல் இந்த சூழ்நிலை இப்படி மாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது பல்வேறு மாற்றங்கள் எங்களை சூழ்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்ட வகையிலே இந்த சூழலிலே என்னத்தை வித்தியாசமாக செய்யலாம், என்னத்தை படிக்கலாம், என்னத்தை வாசிக்கலாம், என்ன மாதிரியான உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளலாம் என்பது பற்றிய பல விடயங்களை சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. சமூகமாக ஒற்றுமையாக ஒரு விழிப்புணர்வோடு பொறுப்புணர்ச்சியோடு நாங்கள் இதை எதிர்கொள்ள முடியும், அதை செய்து கொண்டிருக்கின்றோம் பெரும்பாலானவர்கள் என்பது வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தாலும் எங்களுக்குள் சூழல் இருக்கக்கூடியவர்கள் இதை ஒரு ஒரு ஆரோக்கியமற்ற நிலையிலேயோ அல்லது கவனக்குறைவாக செயல்பட்டால் நாங்கள் நிச்சயமாக அதை பற்றி பேசுவதற்குரிய துணிவோடு செயல்பட வேண்டும். இது ஒருவர் பிள்ளையான விடயத்தை செய்கின்ற பொழுது நாங்கள் அதை நட்பு, அதற்கப்பால் ஒரு சமூக பொறுப்போடு சிலவற்றை கூற வேண்டிய தேவையும் இருக்கின்றது எங்கள் சமூகத்துக்கு. ஆகவே டாக்டர் வரகுணன் அவர்களே, நன்றி இணைந்து கொண்டதற்கு. மீண்டும் சில வாரங்களுக்கு பின்பு இன்னும் பல விடயங்கள் பேச இருக்கின்றோம், பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.